கிளாசிக் இன்டர்லூட்ஸ் ஆஃப் ராஜா சார். இந்த சீரீஸில் இப்போ பார்க்க போகிற பாட்டு வந்து புத்தம் புது காலை ஃப்ரம் அலைகள் ஓய்வதில்லை. இந்த பாட்டை கங்கை அமரன் அவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். இந்த பாட்டு சம்மந்தமாக நாலு மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன் என்னென்னா, பாரதி ராஜா சாரை கேட்கணும், ஏன் சார் இந்த பாட்டை நீங்கள் படத்தில் வைக்கல, இந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ட் காம்போசிஷன் நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்கன்னு படு ஆச்சரியமாக இருக்குது. படத்தில் எந்த கதையாக வேணா இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனாக வேணா இருக்கலாம், இந்த பாட்டை எப்படி உங்களால் மிஸ் பண்ண முடிஞ்சதுன்னே தெரியல. அதை உங்ககிட்ட கண்டிப்பாக பார்த்தா கேட்கணும். நெப்போலியன் அவர்கள் புதுநெல்லு புதுநாத்து படத்தில் மரத்தில் ஒருத்தரை கட்டி வச்சுட்டு மாடி ஏண்டா முட்டுச்சு அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி தான் உங்களை கட்டி போட்டு கேட்கணும், ஏன் சார் இந்த படத்தில் இந்த பாட்டை வைக்கலன்னு. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஜானகேமா இந்த பாட்டுக்கேற்ற மாதிரி, லிரிக்ஸுக்கேற்ற மாதிரி புத்தம் புது காலையினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதிகாலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு வாய்ஸில் ஒரு பூ ஒன்று புத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாடி வச்சுருப்பாங்க. இந்த பாட்டு வந்து ஜானகி அம்மாக்கே படித்த சாங்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டும் படத்தில் வரல. ஸோ இந்த பாட்டை நினச்சாலே ஜானகி அம்மா தான் உங்களுக்கு நினைவரும். வாட் அ பிளேபேக் சிங்கர், வாட் அ ஜீனியஸ். நம்பர் த்ரீ வந்து என்னென்னா, ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. ராஜா சார் வந்து எப்போவுமே ஒரு சிந்த் கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவார் இல்லையா, அதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாரு நமக்கு இன்னுமே புரியாது. ஆனால் அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வீடியோ கேமில் வந்து ஒரு ஸ்லாட் மிஷின்லாம் வந்து கச்சாமிச்சோன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அது சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருப்பார் பாட்டில். அதை நீங்கள் இப்போ கேளுங்களேன். இந்த சாங், இந்த சவுண்டு எப்படி இருக்கு பாருங்கள். இந்த சவுண்டு வந்து எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து அவர் மிக்ஸ் பண்ணுவார்ன்றது இப்போ கேட்போம். அண்ட் நம்பர் ஃபோர் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஒரு பாட்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்லூடுனா இடையசைனா, அந்த இடையசை வந்து உங்களுக்கு வந்து எதாவது செய்யணும் ரைட். உங்கள் சோலை ஒன்று தொடரணும்னு சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா ராஜா சார். அந்த சோலை தொடர விஷயன்றது வந்து என்ன நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. பட் ராஜா சாரோட மியூசிக்கில் சில டைம் அது வந்து உங்கள் ஹார்ட்டை வந்து அப்படியே தொடும். அந்த வே ஆஃப் இஸ் யூஸிங் த ஃப்ளூட், அந்த ஒரு இப்போ நான் சொல்கிற சென்த் சவுண்ட்ஸு, அந்த ஹியூமன் இமோஷன்ஸ், குழப்பம், ஒரு ஆர்வம், ஏக்கம், எல்லாத்தையும் வந்து ஒரு மியூசிக்கல் ஃபார்மில் வந்து கொண்டு வந்து இதுதான்ப்பா இமோஷன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு தெய்வீக லெவலில் இருக்குது. ஸோ அந்த இன்டர்லூடு வந்து ஒரு ஃப்ளூட்டில் ஆரம்பித்து அப்புறம் இந்த சின்த் சவுண்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒன்று செய்வார் பாருங்கள், உங்களை வந்து ஏதோ செய்யும். ஸோ அதுதான் அந்த ஃபோர்த்து பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இமோஷன்ஸ்னா, இன்டர்லூட்ஸ்னா, இடையசைனா, அது ராஜா சார் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இடையசைன்னு சொல்லும்பொழுது வெறும் ஜஸ்ட்டு இடையசை ஒரு இன்டர்லூட் மியூசிக்னு சொல்லிடாமல், இடையசைக்குள்ளேயே வந்து இவர் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டார்ட்டு, ஒரு மிடில், ஒரு எண்டு. ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு மெலடிஸை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரித்து பிரித்து ஒரு மெலடிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார்னு. அந்த மாதிரி இடையசைக்குள்ளேயே ஒரு விஷயம் பண்ணுவார், ஆரம்பிக்கிற மியூசிக், நடுவில் வர ஒரு மியூசிக், அப்புறம் ஒரு எண்ட் மியூசிக், அதுக்குள்ளேயே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை அவரோட இன்டர்லூட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சாலிடாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்லூட கேட்போம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காருல, ஒரு மெல்லிய ஃப்ளூட்டில் கொண்டு வந்து உங்களை வந்து அப்படியே கட்டி போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேம் சவுண்ட்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சென்ஸ் சவுண்டு வந்து நுழையுது. அதுதான் இந்த கைண்ட் ஆஃப் மிக்சட் இமோஷன்ஸ்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. ஸோ ராஜா சார் வந்து சில விஷயம் அவரே வந்து சொல்லணும், நம்ம வந்து இன்டர்ப்ரேட் தான் பண்ண முடியும். பட் எப்படி ஒரு மியூசிக்கல் ஃபார்ம்ஸை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை ஒரு மாதிரி என்கேப்சுலேட் பண்ணி நமக்கு வந்து அழகாக எல்லா ஸ்டைல்ஸ்லையும், ஒரு ஃபோக்கு, அப்புறம் ஒரு வெஸ்டர்ன், அப்புறம் ஒரு மிக்ஸ் ஆஃப் எல்லா இமோஷன்ஸையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மியூசிக்கல் ஃபார்மில் தரார் இல்லையா, தட் இஸ் வை ஹீஸ் கோல்ட் அ மேஸ்ட்ரோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சுன்னா ப்ளீஸ் டூ ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் காமெண்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் அலாட்.